பார்க்க வேண்டியது. நீங்க கொண்டு வைக்கிறதுக்கு என் பணத்தை அமானிதமா ஒப்படைக்கிற, அவன் திருப்பி தருவான். அது அல்லாஹ் அனுமதிக்கிறான் குர்ஆன்ல. இதுல எந்த விதமான பாவம் செய்யறவங்கிற ஒருத்தர் யாருக்கும் தேவையே கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, இன்னொரு ஹதீஸ் கூட இதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, வாங்கக்கூடாதுங்க வங்கியில் அக்கௌண்ட் வைக்கலாமான்னு கேட்கறோம். அதுக்குதான் இது, வட்டி வாங்கக்கூடாதுங்கல்ல, வாங்கக்கூடாது வங்கியில் அக்கௌண்ட் வைக்காதுன்னு சொல்லு பார்ப்போம், அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. எதுக்கு தைரியம் இருக்குன்னு, அல்ல அனுமதி செய்தா செய்யறதுக்கு எதுக்கு தைரியம், சாதாரணமா செஞ்சுட்டு போயிடலாமே. அல்ல அனுமதிச்சிருக்கணும், அல்ல அவருடைய ரசூல் அனுமதிக்கிறாங்க. எப்படி அனுமதிக்கிறாங்க, இதுல பாருங்க. ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்ல அத்த சத்த கண்ணபி சதக்கத்தின், ஒரு மனிதர் வந்து ரசூலா சொல்றாங்க, ஒரு மனிதர் செஞ்ச கூடாது, ஒரு மனிதருக்கு நடந்து ரசூலா சொல்லி காட்டுறாங்க. ரசூலா வாயிலிருந்ததுனால ஒரு அதிசய அதுல ஒரு அங்கீகாரம் வருது. அது சொல்றாங்கன்னா, கடந்த காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு நீயத்து வச்சார், ஒரு மனசுல ஒரு முடிவு செஞ்சார். என்ன முடிவு செஞ்சாருன்னா, நம்ம வந்து நாளைக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு தர்மம் ஒன்று செய்யணும். அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும், நல்ல ஒரு தர்மம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு மறுநாள் அந்த தர்மத்தை எடுத்துட்டு போறார். ஐயோ தங்கம்மா என்னமோ எடுத்துட்டு செய்யறாரு, அந்த தர்மத்தை கொண்டுட்டு போறார். போனா தப்புல ஒருத்தன் வர்றான், அவன்கிட்ட கொடுத்து விட்டார், இந்த வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் யாருன்னா திருடான், அவன் யாரு திருட திருட்டு தொழில் பண்ணக்கூடியவன். அப்ப நான் ஊர் பூரா பேசுறாங்க, தர்மம் செய்யறேன் போய் திருட்டு பயிர்கிட்ட கொடுத்துருக்காங்க, என்ன தர்மம் செஞ்சிருக்கான். தர்மம் செய்யறது கிளம்பி போய் ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு ஏழை பாளைய கொடுக்கறத விட்டு நினைச்சிட்டாங்க, ஒரு திருட்டு பயிர் கொண்டு போய் கொடுத்து விட்டானே அப்படின்னு சொல்லி ஊர் பூரா பேசிக்கிறாங்க. அப்ப யார்கிட்ட கொடுத்துருக்காரு, இருந்தாலே ஊரஞ்சு திருடன் கொடுத்துருக்கிறார். எந்த அளவு கொண்டு கேட்டா, வலாஹா பி எதி சாரிகன், ஒரு திருடன் கையில கொண்டே கொடுத்து விட்டார். பசுபகு எத்தகத்தூன், காலையில மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், துசுத்திகாரா சாரிக்கின், திருட்டு பயிர்களுக்கு தர்மம் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு பேசிக் கொள்கிறார்கள். இதுல என்ன வழங்குது, இந்த மனிதர் கொண்டு போன தர்மத்தை திருடன் என்று எல்லாருக்கும் தெரியுமே, அந்த மாதிரி பேர் எடுத்த ஒருத்தன் கூட விட்டாரு, கொடுத்து விட்டாரு. இப்படி பேசணும்னு இவர் காலுக்கு வருது. இருந்தாலும் என்ன பண்றாரு, அல்லாஹ் மலக்கள் அந்த அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், எது சொல்றாரு, சரி இந்த மாதிரி போயிடுச்சு, நல்ல ஆட்சம் கொடுப்போம், ஒன்னு மிஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செய்யறாரு, நாளைக்காச்சும் ஒரு தர்மத்தை செஞ்சிருவோம், திருட்டு கோயில் கொடுத்த வேஸ்டா போச்சு, ஒரு முறை பேசிக்கிறாங்க, இறைவா நீ தான் அப்படி ஆக்கிவிட்ட, உனக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்ல அக்கசப்த கண்ணபி சதகத்தின், நாளைக்காச்சும் ஒரு நல்ல ஆழ்த்த கூட என்ன செய்யணும், சதக தர்மம் செய்ய போறேன், இந்த மாதிரி மிஸ்டேக் வராம நல்ல முறையில செய்ய போறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் முடிவு பண்ணிட்டு அதை கொண்டு போறாரு. கொண்டு போனா ஏதாவது ஒரு பொம்பளை வர்றான், அங்க ஒண்ணு கொடுத்து வசிக்க மாட்டாரு, பொம்பளை திருட மாட்டாள், பெரும்பாலும் பிக் பாய்ட்டு கொள்ளக்காரன் ஆம்பளை தான், பொம்பளை கொள்ளக்காரன் இருக்க மாட்டாங்க. இப்ப மயக்க மருந்து வர்றாங்க, இப்ப நிறைய மயக்க மருந்து கொடுத்து ட்ரெயின் குள்ள பொம்பளை வர்றாங்க. பெரும்பாலும் கதை உடைச்சிட்டு போறது, ஜன்னல் உடைச்சிட்டு போறது, இந்த பீரோ பிள்ளைங்க எல்லாம் யாரும் கிடையாது, பெண்கள் இருக்க மாட்டாங்க. அவர் என்ன அந்த காலத்தில் மயக்க மருந்து எல்லாம் இல்லை, அவர் நினைச்சிட்டாரு பொம்பளை தான் திருடா போறாங்கன்னு கொடுத்துட்டாரு. கொடுத்தா அவன் யாருன்னா விபச்சார தொழில் பண்றவர், அது ஊர் இருந்து அடுத்த நாள் ஊர் போறான், பைத்தியக்காரன் தர்மம் செய்யறேன் போய்கிட்டு இந்த மாதிரி விபச்சாரத்தை தொழிலா பண்ணக்கூடிய ஒரு ஆள்கிட்ட கொண்டே கொடுத்திருக்கிறான் என்றாலும் மனுஷனா தரிதா தர்மம் அப்படின்னு ஊர்லாம் என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. பேசணும்னு என்ன செய்யறாரு, அப்படி ஒரு பசுபகு எத்தகத்தூன், ஊர் பூரா பேசுதான், ஊர் பூரா பேசுனா அர்த்தம் ஊரறிஞ்ச ஒரு விபச்சாரியா இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொண்டு ரெண்டாவது நாள் கொடுத்து விட்டாரு. மறுபடியும் அலஹம்துல்லா அல்லாஹும் அலஹம்து அல்லா உனக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு நாளைக்காச்சும் ஒரு நல்ல ஆள்கிட்ட கொடுப்போம், மறு ஒரு தர்மம் தான் செய்ய நினைச்சாரு, ரெண்டும் வந்து மிஸ்டேக்கா போனோம், மிஸ்டேக் நினைச்சுக்கிறேன், மூணாவதா நம்ம அந்த மாதிரி நல்ல ஆள் கொடுப்போமே சொல்லிட்டு மறு தர்மத்தை எடுத்துக்கிட்டு மறுநாள் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தவன என்ன ஆச்சுன்னா, வர்றாரு இந்த அம்மன் வச்சுட்டு போயிட்டாரு. அந்த என்ன பணக்காரன், அவனு தர்மம் செய்ய கடமைப்பட்டாரு, வாங்க கடமைப்பட்டாலும் கிடையாது. அந்த யாரையில கொடுத்து கொடுத்தாரோ அந்த ஆள் செல்வந்தன், செல்வந்தன் கொடுத்து விஷம் வந்துட்டாரு. ஊர்லாம் பேசிக்கிறாங்க, அந்த ஆள் தர்மம் செய்ய கடமைப்பட்டாரு, வசதியான கூட தர்மம் செய்யறேன்னு போய்கிட்டு ஒரு பணக்காரன் தான் உனக்கு கிடைச்சான், ஒரு ஏழை பாலம் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பூரா ஊரறிஞ்ச பணக்காரன் இருக்கான், எல்லாமே ஊரறிஞ்ச கேஸ் மூணுமே. அப்ப அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டாரு. வந்தவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அது வந்து அவருக்கு அல்ல வந்து என்ன செய்யறான், அவருக்கு வந்து சொல்றான் மாணவர்கள் மூலமா, அது மறுமையில மௌத்துக்கு பிறகு சொல்லப்பட்டுச்சா எப்படி தெரியல, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரிடத்துல மாணவர்கள் வந்தார்கள், வந்தார்கள் உலகத்தில் வந்தார்களா, அல்ல மௌத்துக்கு பிறகு அங்க வச்சு சொல்லுவாங்கல்ல விசாரணை என்பது, அப்ப சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா என்ன சொல்றாங்க கேட்டா, மலக்குகள் எல்லாம் சொல்றாங்க, அம்மா சதக்கத்துக்கு அலா சாரிக்கின், நீ திருடனுக்கு சதக்கா கொடுத்த, திருடனுக்கு கொடுத்தா என்ன செய்வான், அவனுக்கு அது திருட்ட ஊக்குவிக்கிறதா இது ஆவாது, நீ வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டா அவன் வந்து இதன் மூலமாக திருட்டிலிருந்து என்ன செய்யலாம், விடுபடுறதுக்கு வாய்ப்பா இருக்கும், அதனால அப்படி கவலைப்படாது. நீ கொடுத்துருக்க திருடனுக்கு கொடுத்த உடனே
நீ இந்த திருடுக்கா துணை செஞ்ச, அவன் திருட திருடி போறான், அதுக்கு பிரச்சனை இல்ல. போல அல்லஹு எஸ்தாயிபான் சர்க்கத்திகி, அவன் திருட்டு தொழில இருந்து விட்டு ஒரு நல்ல சுயமரியாதை உள்ள ஒரு மனசா நான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ கவலைப்படாதப்பா, நீ ஒரு விபச்சாரி கொடுத்திய அது கூட நீ தப்பு கிடையாது. ஏன்னா அதுல இருந்து நாளைக்கு என்ன செய்யலாம், விபச்சாரம் பண்ணாமலே மக்கள் தர ரெடியா இருக்கும்போது நம்ம எதுக்கு விபச்சாரம் பண்ணி சம்பாதிக்கணும்னு அவன் கூட அந்த தொழில இருந்து என்ன செய்யலாம், விட்டு விலகிடலாம். நீ செல்வந்தனை கொடுத்தீங்கல அதுவும் வீணா போகலப்பா. ஏன் வீணா போகல, அவனுக்கு நாளைக்கு வெட்டப்பட்டு இந்த மாதிரி நம்ம காசு வச்சு கொடுக்க மாட்டேங்கிறோம், எவ்வளவு பேர் குணம் தர்றாங்க நமக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யணும், நாளைக்கு அவங்க கூட நல்லவனா மாறிக்கிறலாம். நீ செஞ்ச எல்லாமே சேருமா, நீ செஞ்ச ஒண்ணு ஒரு தர்மம் செஞ்ச நீ போல, நீ என்னமோ தப்பு செஞ்சா நினைச்சிட்டு செய்யற, திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கிற, கரெக்ட் முதல் செஞ்சேன் சேருதான், ரெண்டாவது செஞ்சேன் சேருதான், மூணாவது செஞ்சேன் சேருதான் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இது என்ன விளங்குது, நம்ம கொண்டே தர்மம் கொடுக்கணும், அவன் என்ன பண்றான் உனக்கு தேவையா கிடையாது இந்த மாதிரி கும்பல கொடுத்துறான் அப்படின்னு நம்ம நினைக்குவோம். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு வர தேவை, அவன் என்ன செய்யறாங்கிற சிந்தனை உங்களுக்கு வர தேவையில்லை. தர்மத்துக்கு கொடுத்து வாங்குறது என்ன இருக்குது, தர்மம் அவனுக்கு சொந்தமா போயிடுது, தர்மம் அவனுக்கு சொந்தமாக்குறது, இது அமானுதங்கிறது கொடுத்துட்டு வாங்க போறது. அப்ப இந்த பார்வை நமக்கு வேணும், அவன் என்ன செஞ்சு செஞ்சுட்டு போறாங்க, நீங்க கொடுக்குறீங்க கொடுத்தா திருப்பி வாங்குறீங்க, ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு லட்சம் ரூபாய் தரம் வாங்கிட போறீங்க, ஒரு செக்யூரிட்டிக்காக தான் நீங்க கொடுக்குறீங்கன்னு பார்க்கும்பொழுது இந்த பார்வை நமக்கு வர தேவையில்லை. வங்கியில் அக்கௌண்ட் வைக்கிறதுக்கு வந்து மார்க் அடிப்படையில் எந்த விதமான உறுத்தலும் நமக்கு இருக்க வேண்டாம். 375 வசனத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும். அது மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க காலத்தில் யஹூதிகள் வந்து என்ன செஞ்சாங்க, அடமானத்துக்கு பொருள்களை வாங்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அடமானம் வச்சாங்களா இல்லையா, அத வறுமைக்கு நம்ம சொன்னமா இல்லையா, கொஞ்சம் மரக்கால் கோதுமைக்காக வேண்டி அவங்களுடைய இந்த கவசத்தை அடமானம் வைத்து விட்டு, வட்டிக்கு வைக்கல அடமான செக்யூரிட்டி வைத்து விட்டு மீட்காமலே போய்விட்டாங்கன்னு வருது. அப்ப யஹூதி அங்க அடமானம் வாங்கிட்டு இருக்கிறாரு, அடமானமா வாங்குறது இந்த கவசமா இருக்கிறதுனால அதுல பிரச்சனை இல்ல, ரொட்டேஷன் பண்ணக்கூடிய பணமா இருந்தா அதையும் வாங்கிட்டு கொடுப்பாரா இல்லையா, தங்க காசு வாங்கிட்டு கொடுப்பாரு, வெள்ளி காசு வாங்கிட்டு கொடுப்பாரு. அவருக்கு முடியும் அவங்க மக்கள் ரசூலுல்லாஹி அடமானம் வச்சது பார்த்து எல்லாரும் அடமானம் வைப்பாங்களா இல்லையா, அவர் என்ன செய்வார், அதை வட்டி கொடுவார்ல, அவர்கிட்ட 10,000 பேர் 1,000 தீனார் கொண்டே கொடுத்துட்டாங்க அடமானம் வச்சுட்டு, என்ன செய்யறாங்க ஏதோ கோதுமை என்னது வாங்கிட்டு வந்தாங்க. அவர் என்ன செய்வாரு, என்ன வேணாலும் செய்வாரு, அதை ரசூலுல்லாஹி அதெல்லாம் பார்க்கல, நமக்கு தேவையான அடமானம் வச்சுட்டோமா, காசு நம்ம கொடுக்குற காசை கொடுக்குறோம், ஜாமானம் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்ப அடமானம் என்பது வந்து அந்த கவசத்தை தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எது வேணாலும் கொடுக்கலாம், ஆட்டு அடமானம் கொடுக்கலாம், மாட்டு அடமானம் கொடுக்கலாம், கொஞ்சம் வெள்ளி காசு கொண்டு அடமானம் கொடுக்கலாம், தங்க காசு அடமானமா வச்சுக்கிட்டு நீ கோதுமையத்தா, நான் பின்னாடி அந்த கோதுமையை தந்துபிட்டு தங்க காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறோம். அந்த தங்க காசை ரொட்டேஷன் விட்டாண்ட அவன் வட்டி கொடுத்து சம்பாரிச்சான், அது பத்தி நமக்கு கவலை கிடையாது, அடமானம் வச்சுட்டோம் சொன்னா நம்ம கொடுக்கும்போது கரெக்டா தர்றானா. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே அவன் அந்த யூதத்தை அடமானம் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் வச்சாங்கன்னா அந்த உம்மத்துக்கு என்ன மெசேஜ் போவோம், அடமானம் நம்மளும் வைக்கலாம், ரசூலுல்லாஹ் வச்சிருந்தா என்ன மக்கள் என்ன வழங்கிருப்பாங்க, அப்ப அனுமதி கொடுத்திருக்காங்களா இல்லையா. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இது புகாரில 2068 அந்த ஹதீஸ் சொன்ன முதல் சொன்ன ஹதீஸ் மூணு பேருக்கு தர்மம் செஞ்சது, அது புகாரியில் 1421 ஹதீஸாக இருக்கிறது, மூன்று பேருக்கு தர்மம் செய்யப்பட்டு தப்பா போய் அந்த அந்த சம்பவத்துக்கு வந்து 1421. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தங்களுடைய கவசத்தை அடமானம் வச்ச ஹதீஸ் வந்து புகாரியில 2068 ஹதீஸாகவும், 2069, 2096, 2200 இதெல்லாம் இருக்கிறதுனால வங்கியிலிருந்து வட்டி வாங்கக்கூடாது என்பது தனி, வங்கியில் நம்ம பணத்தை போட்டு வைப்பது என்பது தனி, அதை வாங்குவதற்கு அப்படி நம்ம பயப்பட வேண்டும், இதை போடுவதற்கு எந்த பயமும் இல்லாமல் போட வேண்டும். அதை வாங்குறதுக்கு எவ்வளவு அஞ்சுறோமோ அந்த அளவுக்கு அஞ்சுங்க, வட்டி வாங்கக்கூடாதுன்னு இருக்காண்டி கொண்டை போட்டு வைக்கிறதுக்கு என்ன செய்யல, பாவம் செய்யறமோ துணை செய்யறமோ தப்பு செய்யறமோ நம்ம குஷ்டமாயிருமோ அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நீங்க அதான் சேர்த்து நம்ம பணத்துக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் அதுல கொண்டு நம்ம என்ன செய்யலாம், பணங்களை போட்டு வைக்கலாம். இது ஒரு விஷயமாச்சு. அப்ப என்ன இல்ல இது மட்டும் போடலாமான்னு கேட்கிறாங்கல்ல, அவங்க குரானுக்கு மாற்றமாக ஆர்குமெண்ட் பண்றாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த வட்டியை நம்ம வாங்காவிட்டா அடுத்து புதிய எல்லாம் வியாக்கியானங்கள் எல்லாம் ஹராமாக்குனது எப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்ணிட்டு போறாங்கன்னு பாருங்களேன். நம்ம அதை வாங்காவிட்டா என்ன செய்வாங்க, நமக்கு எதிராக அந்த பணத்தை பயன்படுத்துவார்கள். நம்ம அந்த வட்டியை நமக்குன்னு போட்ட பணத்தை போட்டுறோம், நம்ம அக்கௌண்ட்ல வட்டி வர வைக்கிறாங்க, அது வேணாண்டு நம்ம விட்டுட்டோம் சொன்னா அந்த அந்த இதை வங்கியை நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை